ஹலோ யுவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கோகுலாஷ்டமி வந்துருக்கு இல்லையா, அதுக்கு சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அதுவும் கடையில் வாங்கின அரிசி மாவில். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். சீடைக்கு இது ஸ்டோர் பாட் ஃப்ளோர் ரெண்டு அழாக்கு வானொலியில் சேர்த்துக்கிறேன். இந்த பட்சணம் எல்லாமே கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு தான், பிளெயின் ரா ரைஸ் பவுடர் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம், கலர்லாம் மாற வேண்டாம். மாவில் சூடேறி இந்த கோலம் போடுற இழப்பாரம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இப்போ மாவு வறுப்பட்டாச்சு, மாவில் சூடு ஏறியாச்சு. ரொம்ப ஜோராக வறுக்கணுங்கிறது கிடையாது. இந்த மாவுலேருந்து தெரியறதாங்க அவ்வளோ ஜோராக இழை வருதுன்னு இதுதான் பார்த்தோம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேனலில் வறுக்காமலே கூட பண்ணி காமிச்சிருக்கேன், கொஞ்சம் சூடு ஆறட்டும். அடுத்து உப்பு சீடைக்கு இது 1/2 டம்ளர் இந்த வெதுப்பி வச்சுருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பொடி சேர்த்துருக்கேன், வறுத்து பொடிச்சு சலித்த உளுத்தம்பொடி. 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி, 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் விட்டுக்கிறேன். அரிசி மாவு, உளுத்தம்பொடி, பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் 2 தடவை சலித்து எடுத்துக்கணும். பெருங்காய ஜலம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இந்த சின்ன சின்ன சீடியாக உருட்டணும், அதுக்கு முதல்ல ஒரு பிள்ளையார் பிடிச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக உருட்டிக்கலாம். ஒன்று போல் ஷேப்லெஸ்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒன்று போல் உருட்டி எடுத்தாச்சு. இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், 1 இடு உருட்டியிருக்கேன், இன்னும் 1 இடு உருட்டணும். இதை போட்டுட்டு உருட்டலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு லேசாக ஒரு கிள்ளு மாவு போட்டு பார்த்தேன், காஞ்சிருக்கு. இப்போ சீடையை மெதுவாக சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக விடும், சென்டர் வேணும் கட்டிவிடுவோம், இல்லைன்னா அதை அப்படியே ஒட்டிடுவோம். வேகட்டும், ஃப்ளேமை போட்டுட்டு மீடியமாக ஆக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் அது வேகும், உள்ளு வேகணும். வேகட்டும் லேசாக, அப்பப்போ இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். வேகட்டும், இப்போ ஜோராக வந்து முதக்கிறது வர மாதிரி தான் பதம், வெந்துடுச்சுன்னா முதக்கும். இப்போ இதை எண்ணெயை வடிச்சுட்டு வடிச்சுட்டு இப்படி சவுண்டு கேட்குறதில் நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம உப்பு சீடை ரெடி. அடுத்த இடு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு திருப்பி இந்த இடையும் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். அப்படியே எல்லாத்தையும் வெந்தெடுக்கலாம். அடுத்த இடு போட்டுட்டு ஸ்டவ்வு சிம் பண்ணிவிட்டு வேக விட்டு எடுக்கணும். வேகட்டும், இப்போ இந்த மாதிரி இது அடுத்த வீடு வெந்துருக்கு. இப்போ அடுத்த வீடு சீடையும் வேக விட்டு எடுத்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சீடையில் 1 சீடையும் எடுத்து இவ்வளோ ஜோராக துணி துளை உடஞ்சிட்டு இல்லையா, நல்லா வெந்திருக்கு. கரகரான உப்பு சீடை ரெடி. ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு இது கைமுறுக்கு சுத்துறதுக்கு ஸ்டோர் பாட் ஃப்ளவர் தலை தட்டி 1 அழாக்கு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இது வறுக்காத மாவு. 1 பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பொடி, வறுத்து பொடிச்சு சலித்த உளுத்தம்பொடி எடுத்துட்டுருக்கேன். பொட்டுக்கடலை பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் வெண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ முறுக்கு மாவு ரெடி. நல்லா எண்ணெயை தொட்டுண்டு தொட்டுண்டு மாவை இதை சின்ன சின்ன முறுக்காக அந்த மாதிரி சுற்றிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய தடவை முறுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன், புழுங்கல் அரிசி முறுக்கும் சுற்றி காமிச்சிருக்கேன், பச்சரிசி ஊற வச்சு பொடிச்சு அந்த மாவுலேயும் சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோர் பாட் ஃப்ளோர்லேயும் முறுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த 4 விரல் கடையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரியெல்லாம் அழகாக வரும், தெரியறதா? இப்போ இதை இந்த மாதிரி முறுக்கா சுற்றி விட்டுடலாம், தெரிஞ்சுதா? பிக்னஸ்க்காக இப்படி சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸியாகவே சுற்றிடலாம்.
ரவுண்டாக சுத்த வரலன்னா அந்த மாதிரி நீளமாக சுற்றிட்டு இப்படியே திருப்பிடலாம். தெரியுதா? இப்போ இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு முறுக்கு சுற்றிட்டு அப்புறமா வெந்தெடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு முறுக்கு சுற்றியாச்சு. இதை பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுதான்னு செக் பண்ணிக்கலாம். காஞ்செடுத்து ஒவ்வொரு முறுக்காக அதில் ட்ராப் பண்ணிக்கலாம். முறுக்கை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொறிஞ்சு மேலே வரட்டும். அப்புறமா இதை கிளறி கொடுக்கலாம். இப்போ இதை லைட்டாக கிளறி கொடுக்கலாம். வேகட்டும். இப்போ இன்னும் கொதி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். அதனால் இதை திருப்பி திருப்பி போட்டு வேக விடலாம். இப்போ முறுக்கெல்லாம் வந்தாச்சு பாருங்க, முளக்கிறது. இப்போ இந்த எண்ணெயை வடிச்சுட்டு வடிச்சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த மாதிரி சரித்து வச்சா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். அடுத்த இடி சுற்றிருக்கேன். இதையும் எண்ணெயை கொஞ்சம் காய விட்டுட்டு ஒன் பை ஒன்னாக ட்ரா பண்ணிக்கலாம். வேகட்டும். கொஞ்சம் வச்சு திருப்பி விடலாம். அடுத்த இடம் ரெடியாகும். இப்போ கொஞ்சம் வெந்ததும் திருப்பி விட்டுலாம். எப்பவும் போல் சொல்கிறதான், முறுக்கை போட்டுட்டு ஒரு கிளறி கொடுத்துட்டு மீடியம் கையில் வச்சு தான் வேக விட்டு எடுக்கிறேன். இது நல்லா வேகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த இடம் வெந்தாச்சு, எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சுட்டு வடிச்சுட்டு தான் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 15 முறுக்கு அளவுக்கு செஞ்சு எடுத்தாச்சு. வெள்ளை தேங்குழல் பண்ணுறதுக்கு, உளுத்தமாக தேங்குழல் பண்ணுறதுக்கு இது ஒரு அழகு கடையில் வாங்கின அரிசி மாவு. இதுவும் வறுக்காத மாவு தான், சீடைக்கு மட்டும்தான் வறுத்தேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடிச்சு சலித்த உளுத்தம் பொடி, உப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி கொஞ்சம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி பாருங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சுருக்கேன். வழக்கில் இந்த மாதிரி தேங்காய் சில்லு போட்டிருக்கேன். இதில் மாவு ஃபில்லப் பண்ணி எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெயில் டைரெக்டாகவே புழியலாம். கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சம் கரண்டிலேருந்து தனியாக அது வந்துடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரியே சின்ன சின்னதாக புழிஞ்சு இப்போ இந்த மாதிரி மூணு எண்ணம் புழிஞ்சிருக்கேன். எண்ணெய் கொள்கிற அளவுக்கு லாச லாசமாக நெருக்கமும் இல்லாமல் புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் மொதந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். ஆஸ் யூஷுவல் புழிஞ்சிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டு எடுக்கணும். இப்போது நம்ம தேங்காய் ரெடி வெந்தாச்சு பாருங்க. இதை இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சுட்டு வடிச்சுட்டு எடுத்துடலாம். சூப்பரான ஸ்டோர் பாட்ஃப்ளோரில் கரகரன்னு நம்ம வெள்ளை தேங்காய் ரெடி ஆகிடுது. இதே மாதிரியே மற்றதெல்லாம் புழிஞ்சிக்கலாம். அருமையான உளுத்தமா தேங்குழல் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கிருஷ்ணருக்கு பண்ணுறது இல்லையா, கேக்வா வேணும். சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற பேக்கெட் மாவில், வரட்டரிசி மாவில் அருமையான உப்பு சீடை, கை முறுக்கு, வெள்ளை வெளையர்னு உளுத்தமா தேங்குழல் எல்லாமே ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறது. இப்போது வேலைக்கு போகிற வாழ்க்கெல்லாம் இது ரொம்பவே சௌரியமாக இருக்கும். அரிசியை நினச்சி ஊற வச்சு மிஷினில் கொண்டு போய் பிடிச்சி அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். டக்குன்னு பேக்கெட் மாவு வாங்கிட்டு வந்தோமா பண்ணினோமான்னு பண்ணலாம். சீடையும் ரொம்ப ஜோராக இருக்கும். என்ன ஒன்று, முதல்ல அரிசி மாவு, உளுத்தம்பொடி, புட்டுக்கடலை மாவு எல்லாத்தையுமே 1 தடவைக்கு 2 தடவை சலிச்சுக்கணும். வேறு எதுவுமே கிடையாது. கரகரன்னு சூப்பராக வரும். வெடிக்குமோன்னு பயப்படவே வேண்டாம், கண்டிப்பாக வெடிக்காது. அதே மாதிரி இந்த கை முறுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டோர் பாட் ஃப்ளோரில் அருமையாகவே முறுக்கு சுத்த வரும்.
யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. பொதுவாக பச்சரிசி மாவு ஈர மாவில் தான் முறுக்கு சுற்றுவா. நான் கடை மாவுலேயே சுற்றி காமிச்சிருக்கேன், சீர் முறுக்கே சுற்றி காமிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில். ரொம்ப ரொம்ப ஜோராக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.